நாளைக்கு மழை இருக்க போதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸ்நாக்ஸ் வேறு எதுவுமே இல்லையே. இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டே ஆகணுமேனு யோசிச்சுப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு ஒரு பஜ்ஜி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க இன்றைக்கி இந்த ரெசிபியை ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மூணு வந்து தோல் சீவி வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்கீரியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரியிலையும் பஜ்ஜியை இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பஜ்ஜி மாவு எடுத்துட்டேன். இதுலேயே வந்து சால்ட்டு சில்லி பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு தேவையான ஷேப்ஸில் வந்து நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேங்க, அப்போ தான் வந்து பஜ்ஜி நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ நீங்கள் வேணும்னா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை வந்து நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். இந்த உருளைக்கிழங்கை வந்து மாவில் போட்டு போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போது உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக தக்காளியை வந்து இதே மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். தக்காளி பஜ்ஜி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முருங்கைக்கீரையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரை பஜ்ஜி வந்து மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கீரையில் தான் பஜ்ஜி செஞ்சுமான்றது கூட தெரியாத மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். மழை கிளைமேட்டாக இருந்ததுன்னா இது சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் சைடிஷ் எதுவும் இல்லையா, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை ஸ்நாக்காக கூட இதை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து காட்ட போகிறேன். முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு, அந்த பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த மழை கிளைமேட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வெந்திருந்தது, இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.